சுகுமார் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஏன் எனக்கு தேவையில்லாத எண்ணங்கள் திரும்ப திரும்ப வருகிறது? எண்ணங்கள் பத்தியான ஒரு எல்லாருக்கும் பெரும்பாலும் வரக்கூடிய ஒரு கேள்விதான் அது. இதுல கேட்கப்படாத ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. தேவையற்ற எண்ணங்கள் ஏன் திரும்பி திரும்பி வருதுன்னு கேட்கிற போது, இப்போ தேவையுள்ள எண்ணங்கள் வந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை இல்லையா? எனக்கு பிடிக்காத எண்ணம் வந்தாதான் எனக்கு ப்ராப்ளம். எனக்கு பிடிச்ச எண்ணம் வந்ததுன்னா ஓகே, ஹாப்பி, அதுல சந்தோஷமா இருந்துக்கிறேன். அப்போ எண்ணங்கள்ல பிடிச்சது பிடிக்காதது நம்ம எப்போ ஒரு பாகுபாடு பண்றோமோ அப்பவே நம்ம வந்து ஒரு போராட்டத்தை உண்டாக்கிடுறோம். எனக்கு பிடிச்சமான எண்ணமா இருந்ததுன்னா அதை தக்க வச்சுக்க ட்ரை பண்றோம், பிடிக்காத எண்ணமா இருந்தா அதை அப்புறப்படுத்த ட்ரை பண்றோம். ரெண்டுமே போராட்டம் தானே. இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஆத்துல தண்ணி அடிச்சுட்டு போகுது, அந்த தண்ணியில வந்து ஒரு போட்டும் போகும், மீன் போகும், அந்த ஆத்தங்கரையில் இருக்கிற மரங்கள்ல இருந்து விழற இலைகள் பூக்கள் அதெல்லாம் கூட அடிச்சுட்டு போகும். எல்லாம் தான் போகுது அந்த ஆத்துல. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், ஆறுனா மீன் மட்டும்தான் இருக்கலாம், இந்த மரத்தோட இலை கூப்பல் வரக்கூடாது, அதுல போட்டெல்லாம் போகக்கூடாது, யாரும் நீச்சல் அடிக்க கூடாது அப்படின்னு நாம அங்க ஒரு டெபினிஷன், ஒரு வரையறையை வைக்கிறோம். இயற்கையா இது எல்லாம் தானே போகும், எப்படி ஒரு ஆத்துல இது எல்லாமே போகுமோ அது மாதிரி மனம் அப்படிங்கிறது ஒரு ஆறு மாதிரி தானே இயங்குது. அது எல்லாம் தான் வருது. எல்லா விதமான எண்ணங்கள் வரும், எல்லா விதமான உணர்வுகள் வரும். ஸோ எல்லாமே அதுல வந்து போய் கூட இருக்கிற ஒரு நிலைதான் அது. அங்க நம்ம எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நம்ம வைக்கிற போதுதான் போராடணும். எது வந்தாலும் ஓகே, எப்படி ஆத்துல வந்து எது வந்தாலும் ஓகேங்கிறது ஒரு அதுல வந்து நம்ம ஒரு ஒரு டெஃபினேஷனை வச்சு இதுதான் போகணும்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறது இல்லைல்ல. ஆற்றுல எல்லாம் போகும்போது ஆமா அருணா அப்படிதான் போகும் தானே நம்ம ஏத்துக்கிறோம். அந்த மாதிரி மனம்னா எல்லாமே இப்படிதான் வரதான் செய்யணும் ஏத்துக்கிட்டோம்னாக்க, இந்த இந்த கேள்வி வந்து இந்த கேள்விக்கு விடை கிடைக்குதுங்கிறத விட அந்த கேள்வியை நம்மளை விட்டு நகர்ந்துடும். அந்த கேள்வி நம்மளை விட்டு நகர்ந்துருச்சுனால நமக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடும். புரியுதுங்களா? இது 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 நான் சொல்றது கொஞ்சம் நீங்க ஆழமா சிந்திச்சு பாருங்க. இவ்வளவுதான் அது. இது இது நம்ம ஒரு போராட்டமா வைக்காம விடுற போதே நம்ம முடிச்சுக்கிறோம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.